Hey guys, welcome back to another single gaming channel. Nana ungale enna actually inni vandre or vera level ana match. So idu varaikkum normala velaadi paathirpinga ana innikku velaanadhe vera maari velaadi iruka. So eppadi solradhu seri udunga adu neengale vandu gameplay la paathu therinjikonga. So நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ ஒரு ரிவெண்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு 1K கிட்ட வந்துட்டு இருக்கோம். ஸோ 800 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டோம். ஸோ 1K வர்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேட்ச்சுக்கு வந்தது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ யாரா இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் எம்எஸ் விஜய் எம்எஸ் கேஜிஎஃப் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாப்போ அவர் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் ஸோ கிராண்ட் மாஸ்டர் கிடையாது மாஸ்டர் பிளேயரு ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் கேம் பிளே பண்ணலாமே ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் யாருமே இல்லை ஸோ அதனால் வந்துட்டு எம்எஸ் கேஜிஎஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஒருத்தர் இருக்கார் ஸோ அவரை கூப்பிட்டு விளாட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் சரி அப்படின்ட்டு சரி நம்ம லேண்ட் ஆன உடனே அங்கேருந்து லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே வீட்டில் வந்தோம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கேஜிஎஃப் வந்துட்டு அது ஒரு நாக் பண்ணிட்டுருந்தான் சரி அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு டேமேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேக்ஸிமம் நமக்கு கில்லு கூட அவசியம் இல்லை டேமேஜ் தான் முக்கியம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சைலன்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஃபேமஸும் தான் கிடச்சிச்சு இது ஃபேமஸ் வச்சு எனக்கு அடிக்கவே தெரியாது பார்த்தீங்கன்னா அவனுக்கும் டேமேஜ் கொடுத்து ஆனால் வந்துட்டு என்னை முடிச்சு விட்டானுங்க ஸோ எனக்கு சரியான டென்ஷன் ஆகிடுச்சு ஆனாலும் வந்துட்டு அவனுக்கு ரெண்டு பேரையும் முடிச்சு விட்டானுங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு காப்பாற்றுறா அப்படின்னா சரி என்கிட்ட வந்து நம்ம பசங்க ரிவ்யூ பண்ணி விட்டானுங்க சரி ரிவ்யூ பண்ண உடனே நம்ம வந்துட்டு அப்படியே டைரெக்டாக லூட்டெல்லாம் போகுது இது பேர் என்னப்பா ரயில் ரோடு ஸோ இந்த இடத்துல வந்தேன் ஸோ இங்கே வந்துட்டு ஸ்கார்க்கு பதிலாக ஏகே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏகே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இங்கே வந்துட்டு ஒருத்தன் தெரியாமல் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கான் நாங்கள் வந்தது கூட தெரியாமல் சரின்ட்டு அவனை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற பவுண்டி எடுத்து சரி நம்ம லூட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து முன்னாடி வந்த உடனே இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ஒருத்தன் வந்தான் ஸோ இவனை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கல இப்போ தான் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இவன் முடிச்சிட்டேன் ஸோ இந்த இடத்துல முடிச்சுட்டு சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஏசிஐடி எடுக்கலாமா இல்லை ஏகே எடுக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்தேன் சரி ஏகேவே இருக்கட்டும் அப்படின்ற போயிட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் அங்கேருந்தே நம்ம சன்சைடு தாண்டி இந்த பக்கம் டவுனில் இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு சரி என்ன நேரத்தில் அடிக்கிற அப்படின்ட்டு அவனை அடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓசிக்கில் ஸோ இதெல்லாம் யார் தான் அடிக்கிறான் அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா பார்த்தோன்னா விஜய் ஸோ இங்கே ஒரு ஓசிக்கில் போச்சு சரின்ட்டு அவங்ககிட்ட லூட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவன் லூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்தேன் சரி ஜோனுக்கு வெளியே வேணால் சண்டை போட்டுக்கோணும் அப்படின்ட்டு நான் வந்தேன் பார்த்தா இங்கே ஒரு தெரியாதனமாக என்கிட்ட நாக் ஆகிட்டான் ஆனால் வந்துட்டு கடைசி வரையும் அந்த கில்லு எனக்கு வரல ஸோ யார் தான் அடித்தாங்க எப்படி அடித்தாங்கன்னு எனக்கு தெரில பேர் கூட காட்டலை ஸோ ஒருவேளை அவனே எவனாவது கூட இருந்து ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டானா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருந்துச்சு ஆனால் பக்கத்துலேயே இன்னொரு ஃபயரிங் சவுண்டு வந்துருந்துச்சு ஸோ இது யாரா அப்படின்ட்டு நானும் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்க்குறேன் பார்த்தோன்னா அந்த டவரில் உட்காந்துருக்கான் பார்த்தீங்கன்னா எங்கே உட்காந்துருக்கான் பாருங்கள் வேறு மாதிரி உட்காந்துருக்கான் சரி அவனையும் அடித்து முடிச்சுட்டு சரி ஃபுல்லாக டேமேஜ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக டேமேஜ் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு இந்த டேமேஜ் அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அவ்வளோ தெரியல இப்போ தான் தெரியுது நம்ம கில்லு கூட முக்கியம் இல்லை டேமேஜ் தான் முக்கியம் ஸோ அங்கேருந்து அவங்ககிட்ட லூட் எடுத்துகிட்டு மிலிட்டியாக்கிட்ட வந்துட்டேன் ஸோ இங்கே வந்துட்டு என்கிட்ட ஒருத்தன் மொபைல் தான் ஸோ அவனைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரின்ட்டு இங்கே மேலே இருக்கான் சரி அவனை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எம்பி பாட்டி எடுத்துகிட்டு வாடா வாடா அப்படின்னு பார்த்தா ஷார்ட் ரேஞ்சில் ஏகேஜ் அடிச்சிட்ருக்கான் ஏண்டா கிறுக்கனடா நீ அப்படின்ற மாதிரி இருக்கு சரி அவனை முடிச்சிட்டேன் சரி ஒரு வேளை அவங்ககிட்ட முடிச்சுட்டு சரி நம்ம பயப்பிள்ளைங்க வந்துட்டு பார்த்தானா இந்த பக்கம் விஜய் வேற கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே அப்படின்ட்டு குச்சி குச்சி விளையாடிட்டுருக்கான் அடப்பாவே போய் கில்லிடுறா அப்படின்னா அதை கூட கேட்க மாட்டேன்றா அதுக்கப்புறம் எம்எஸ் கேஜிஎஃப் அவன் மிஸ்டர் பாப்பு மாற்றி அடிச்சிட்ருக்காங்க மிஸ்டர் பாப்புவை கடைசியில் முடிச்சே விட்டானுங்க சரி அவரை வந்துட்டு ரிவ்யூ பண்ணிடலாம் அந்த ப்ரோவை ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தால் ரிவ்யூ பண்ணிட்டு போகலாம் சரி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம டீம் தான் நம்மளோட கெத்து ஸோ நம்ம டீம் இல்லை அப்படின்னா நம்ம டோட்டலி வேஸ்ட்டு ஸோ அது இல்லாமல் இனிமேல் தான் நம்மளோட வேட்டையே ஆரம்பமாகுது அப்படின்ற மாதிரி சும்மா வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நான் இதில் க்ரோஸால் அடிச்சிருக்கணும் மாற்றி எம்பி பாட்டியில் அடிச்சிட்டேன் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு சரி இருந்தாலும் செத்து போயிட்டான் சரி போடா போடா அப்படின்ட்டு விட்டேன் சரி நமக்கு இந்த க்ளோவால் யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லை ஸோ நம்ம செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு
நம்ம குளோவால் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனாலும் இங்கே ஒரு குளோவால் எதுக்காக போட்டேன்னா, இங்கே சரி நமக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு எப்போவாது ஒரு தடவை தான் குளோவால் போட வரும், அதெல்லாம் பெருசாக கண்டுக்கூடாது. எப்போவாது ஒரு தடவை நம்ம குளோவால் போடுவோமா, அப்படி தான் குளோவால் போடணும். அது சும்மா தேவையில்லாமல் நம்ம கூட குளோவால் போட்டுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓசி கீழே எடுத்துகிறேன், ரெண்டே அடி தான் அடித்தேன், அதுக்குள்ளே அவன் ஒருத்தன் செத்து போயிட்டான். சரி அவனையும் முடிச்சாச்சு. எங்கே எனக்கு கில்லு வரலடா டே, எவனா ஓசி கீழே எடுத்துகிட்டு போனடா, போங்கடா 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 அப்படின்ற பார்த்தீங்கன்னா கடைசி வரை எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ தான்ப்பா கில்லு வந்துச்சு, இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே வந்தேன். பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட எவனோ இருக்கான் அப்படின்னு சொன்னான். சரி மாற்றி மாற்றி அவனும் முன்னாடி வரான் பின்னாடி வரான், எனக்கு ஒன்றுமே புரியல. சரி அவன் யார் என்ன அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பாருங்க, முன்னாடி வரான் பின்னாடி வரான், முன்னாடி வரான் பின்னாடி வரான், எங்கடா ஓடுற அப்படின்ட்டு அவனை படுக்கச்சிட்டேன். சரி அவனே முடிச்சாச்சு. சரி ஓகே நம்ம நாலு பேர் இருக்கோம், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கில்லு நாங்கள் எப்படி எடுத்தோம்னு கூட தெரில, எங்களுக்கு காட்டக்கூட கிடையாது, ஏன்னா ரெக்கார்டிங் அப்படின்றதுனால காட்டவே இல்லை. சரி இந்த வீடியோ வந்துட்டு, ஆனால் பூயா நாங்கள் தான் எடுத்தோம். ஸோ வேட்டை வந்துட்டு முடிஞ்சிருச்சு, பூயா நாங்கள் எடுத்தோம், ஆனால் எங்கள் டீம்மேட்டில் தான் எவனோ ஒருத்தன் கில் எடுத்தான். ஸோ ஓகே ஐஸ், கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சீ யூ டுடே, பை பை காய்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.